இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் செந்தில் பாலாஜி. ஆளுநர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. செந்தில் பாலாஜியை 8 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி. மருத்துவமனைக்கு வெளியே அழைத்துச் செல்லக்கூடாது உள்ளிட்ட கடும் நிபந்தனைகள் விதிப்பு. பாஜகவின் ஜனநாயக விரோத செயலை கண்டித்து கோவையில் கண்டன பொதுக்கூட்டம். 2024 தேர்தலில் உரிய பாடம் புகட்டுவோம் என மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் சூளுரை. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் தோல்வி உறுதியாகிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. எதிர்க்கட்சிகள் இணைவது பாஜகவின் சமப்பெட்டியில் அறையப்படும் கடைசி ஆணி என்றும் விமர்சனம். முதலமைச்சர் உரிமையில் ஆளுநர் தலையிடக்கூடாது என சபாநாயகர் அப்பாவு கண்டனம். ஆளுநர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. அழகப்பா பல்கலைக்கழகம் வழங்கிய பகுதி நேர எம்ஃபில் படிப்பு சான்றிதழ் செல்லாது என அறிவிப்பு. 100 கணக்கானோர் சான்றிதழ்களுடன் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. வாஷ் உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டத்தை வெல்லப்போவது யார்? சென்னையில் எகிப்து மலேசியா அணிகள் இன்று பலப்பரீட்சை. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை சந்திக்கிறார் நடிகர் விஜய். 234 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஏற்பாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.